கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 19. இது முதல் இந்த திராட்ச பழரசத்தை நவமனதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 26:29. ராஜ்யம் வரும்பொழுது தற்கால உபத்திரவங்களும் சோதனைகளும் கடந்து போய்விடும். திராட்சரசம் உண்டாகுவதும் ஆலையை மிதிப்பதும் கடந்து போய்விடும். தற்காலத்தில் நமது மீட்பரோடு கூட மெய்யாகவே பாடுபட்ட தங்களுக்குரிய பங்காகிய ஜீவ பலியை முற்றுமுடிய நிறைவேற்றினர்களுக்கு திராட்சை ரசத்திற்கு பதிலாக கற்பனை கெட்டாத சந்தோஷமும் ஆசீர்வாதமும் மகிமும் உண்டாகும். ராஜ்யம் வெகு சமீபமாக இருக்கிறது. நமது கர்த்தராகிய இயேசு சொன்னதற்கு பிறகு 1800 வருடங்கள் கழிந்து இப்பொழுது அது மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதற்குரிய சாட்சி ஏற்ற வேளைகளில் ஒவ்வொரு இடங்களிலும் விளங்கி வருகிறது. அதை எதிர்பார்த்து நம்முடைய இருதயங்கள் சந்தோஷப்பட்டாலும் விசுவாசத்தோடு நாம் பானம் பண்ண வேண்டிய பாத்திரமாகிய உபத்திரவம், துன்பம், அவமானம், கேலி இவைகளை தாங்கி நம்முடைய விசுவாசத்தையும் அன்பையும் ரூபகாரப்படுத்த வேண்டியிருக்கும் என்பதே ஆமென்.